என்ன பண்றாட்டி? என் மேல கோவமா? நான் எப்படி பெரிய உங்க மேல கோவப்பட முடியும்? அதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? சத்தியமா சொல்றேன் பெரியையா, நான் என் மனசுல எதையுமே வச்சுக்காம நல்ல மனசோட தான் அபிஷேகம் பண்ண. ஆனா விபூதி எப்படி நிறம் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல தப்பான எண்ணம் இருக்குன்னு நினைச்சு அம்மா என்ன வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்ப எனக்கு ஆதரவா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா நின்னுட்டு தானே இருந்தீங்க. முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவ ஒரே ஒரு செம்பருத்தி செடியோட தான்க்கா வந்தா. இன்னைக்கு உங்களுக்கே 100 கோடி ரூபாய் கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருக்கணும். என்னதான் பிராண்ட் அம்பாசிடர்னு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தாலும் 100 கோடி ரூபாய் எப்படிக்கா வச்சிருக்க முடியும்? இந்த பண விஷயத்துல கூட அவ ஏதோ தில்லுமுல்லு பண்ணிருக்கான் தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன அடிச்சாலும் சரி, எவ்வளவுதான் திட்டினாலும் சரி, நான் இந்த வீட்டு மருமக, உங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவ. என்னால உங்களுக்கோ இல்ல இந்த குடும்பத்துக்கோ கனவுல மனசுல கூட துரோகம் நினைக்க முடியாதுக்கா. அவளை நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்க கூடாதுக்கா. இந்த ஊரை விட்டு துரத்தி அடிச்சிருக்கணும். அக்கா, அந்த சமையல்காரி உங்களுக்கு தெரியாம இந்த வீட்டுல பண்ணதெல்லாம் கொஞ்ச நெஞ்சம் இல்லக்கா. அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தான் நினைப்பேன். ஆனா நீங்க நான் என்னமோ அவ மேல பொறாமப்பட்டுதான் சொல்றேன்னு நினைச்சு என்னைய திட்டுவீங்க. சரி, எதுக்கு உங்களை டென்ஷன் ஆகணும்னு தான் யாருக்கிட்டயும் அதெல்லாம் சொல்ல முடியாம என் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சிருந்தேன். அந்த சமையல்காரி லெட்டர் எழுதி வச்சுட்டு செயின கழட்டி வச்சுட்டு இவ்வளவோ நல்லவ மாதிரி என்ன தேடாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான்னு தானே நீங்க தவிச்சு போயிட்டீங்க. ஆனா உண்மையிலேயே அவ எங்க போனா தெரியுமா?
எனக்கு தெரியும். ஆனா 25 வருஷமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உன்னை பத்தி நல்லா தெரியும். இதுதான் சமயம் நினைச்சு பார்வதிய பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி நீ நினைச்சத சாதிக்கலான்னு பாக்குறியா? ஏய், நான் ஒண்ணு எடுப்பார் கைப்பிள்ள இல்ல. பார்வதிய எங்க வைக்கணும், ஒன்னெல்லாம் எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓம் வேலையில என்கிட்ட காட்டாத. பார்வதி மேல ஆண்டி பயங்கரமான கோபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது எங்க ஆதியும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுவாரோன்னு நினைச்சு. ஆண்டி ஒரே பேச்சுல பார்வதி பத்தி எனக்கு நல்லா தெரியும், யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஆண்டி பார்வதி மேல கோபம் இல்லைனா கூட ஆதி பார்வதியோட லவ் மேட்டர் ஆண்டி கிட்ட சொல்லலாம். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில ஆண்டி கிட்ட ஆதி பார்வதி விஷயத்த சொல்ல முடியுமா சொல்லு. எனக்கு என்னமோ ஆதி பார்வதிய மறந்துட்டு ஆண்டி பாத்து வச்சிருக்கிற மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஆதிக்கும் நல்லது பார்வதிக்கும் நல்லதுன்னு தோணுது. ஏன் ப்ரோவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல? அப்படி தெரிஞ்சு எதுக்கு இப்படி பேசுற? நான் பிராக்டிக்கலா பேசுற அருண், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆதி பார்வதி லவ் ஆண்டி கிட்ட சொல்ல முடியுமா? அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆதி பார்வதியோட காதல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால ஆதி பார்வதிய மறந்துட்டு ஆண்டி பாத்து வச்சிருக்கிற மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஒன் சைடா லவ் பண்ண உன் கதலை ஜெயிக்கும் போது சின்சியரா லவ் பண்ற அவங்க கதல் ஜெயிக்க கூடாதா? உன் மனசுல காதல வளர்த்துட்டு என்ன அடைஞ்சே திரும்ப எவ்வளவு கஷ்டப்பட்ட, இப்ப அவங்க காதல் உனக்கு சாதாரணமா போச்சுல்ல? உண்மையான காதல்ங்கிறது இந்த ஜாதி மதம் இனம் எத்தனை தடை வந்தாலும் அத்தனை தடையை உடைச்சுக்கிட்டு ஜெயிக்கிறது தான் உண்மையான காதல். ப்ரோ பார்வதி காதல் உண்மையான காதல், அது கண்டிப்பா ஜெயிக்கும். அத கண் கூட நீ பார்க்க தான் போற. நிச்சயமா உங்க கல்யாணம் நடக்கும்னு வாக்கு கொடுத்துருக்காருலக்கா, அதுக்கப்புறம் எதுக்குக்கா நீ இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க? உனக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா பெரிய காப்பாத்துவாருக்கா, நீ தைரியமா இருக்கா? நான் இத்தனை நாள் தைரியமா தான் இருந்தேன் கணேசா, ஆனா அகில அம்மா எப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்களோ அப்பவே என் தைரியம் எல்லாம் காணாம போச்சுடா. அப்பா மட்டும் பார்த்தாரு, அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அகில அம்மா சொன்னா அது ஆண்டவனே சொன்ன மாதிரி. அப்புறம் நான் இப்ப எதுக்காக உன்ன பாக்க வந்தேன்னா, நாம எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புறோம், நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடு. என்னடி திடீர்னு கோவிலுக்கு, ஏதாவது விசேஷமா? விசேஷம்தான், அந்த விசேஷத்துக்கு நீதான் காரணம். நான் காரணமா? என்னடி சொல்றீங்க? ஆதியோட கல்யாண விஷயமா? என் மனசுல ஒரு கவலை இருந்தது மித்ரா, அது வெளியில யாருக்கும் தெரியாது, நானும் காட்டிக்கல. அம்மா என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. இந்த குடும்பத்துக்கும் ஆதிக்கும் பொருத்தமான பொண்ணு சீக்கிரமா அமையணும். அப்படி பொண்ணு அமைஞ்ச உடனே கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அந்த பொண்ணு கையாலேயே அம்மனுக்கு 108 எலுமிச்ச விளக்கு போடுறதா நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அம்மா ஏன் இப்படி பண்றாங்களோ? இப்பதான் எல்லா விதத்திலயும் பொருத்தமான பொண்ணா நீ அமைஞ்சிட்டியே, அதான் உன்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போய் உன் கையாலேயே அம்மனுக்கு 108 எலுமிச்ச விளக்கு போட்டு என் வேண்டுதலை நிறைவேற்ற போற. ஓ, கதை அப்படி போகுதா?
சரிங்க ஆண்டி, நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறேன். குட், ரெடி ஆயிட்டு வந்து. சரிங்க ஆண்டி. ஆண்டி, என்ன மித்ரா? அது வந்து கோவிலுக்கு நாம மட்டும் போறோமா இல்ல ஆதியே நம்ம கூட வரானான் தானே கேக்குற? எப்படியோ ஒரு வழியா பார்வதியை சமாதானப்படுத்தியாச்சு. ஓகே, ஆனா உனக்கும் மித்ராவுக்கான கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த போற? நீயும் பார்வதியை லவ் பண்ற விஷயத்தை உங்க அம்மாட்ட எப்பதான் சொல்ல போற? நீ சொன்ன ரெண்டு விஷயமும் எப்படியாவது நடக்கணும். அது எப்படி யோசிச்சுட்டு இருக்க? பார்வதி விஷயத்த கொஞ்சம் லேட்டா சொன்னா கூட தப்பு இல்ல ஆதி. ஆனா மித்ராவுக்கும் உனக்குமான கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே ஆகணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். சரியா சொன்ன சாம், அதுக்குதான் இப்ப சூப்பரான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். ஐடியாவோட வந்திருக்கியா? என்ன ஐடியா அருண்? அதுதான் சென்டிமெண்ட் ஐடியா. சென்டிமெண்ட் ஐடியாவா? முதல்ல நீ ஐடியா சொல்லு ப்ரோ. இப்பதான் அம்மா மித்ரா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு வரேன். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் பொருத்தமான பொண்ணு அமைஞ்சா அந்த பொண்ணோட கையில 108 எலுமிச்சம் பழம் கேத்துறதா அம்மனுக்கு வேண்டி இருக்காங்க. ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு 108 எலுமிச்சம் பழம் விலை கேத்துறத பத்தி சொல்லிட்டு இருக்க? ஷாம், அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப எல்லாருமே நம்ம கோவிலுக்கு கிளம்புறோம்ல. ஆமா, கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மனுக்கு 108 எலுமிச்சம் பழம் விலைக்கு ஏத்துவாங்க. ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி பாலாபிஷேகம் பண்ணும் போது தேங்காய் உடைப்பாங்கல்ல. தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகிருந்துச்சுன்னா அம்மா சென்டிமெண்டா அப்செட் ஆயிருவாங்க. சாமிக்கு உடைக்கிற தேங்காய் அழுகி இருந்த அபசகுணம் தான். தேங்காய் அழுகணுமே, நாம அழுக வைப்போம். என்ன சொல்ற ஷாம், இப்ப கோவில்ல பூஜைக்கு உடைக்கிற தேங்காய்ல பூ இருக்குதுல்ல, அது எப்படி? பூ இருக்கிற தேங்காய் வாங்கி உடைச்சா பூ இருக்க போது. அந்த மாதிரி நம்ம பூஜைக்கு வாங்குற தேங்காய் அழுகுன தேங்காவா இருந்துச்சுன்னா உடைக்கும் போது அழுகி இருக்கும்ல. அருண் சொல்ற ஐடியாவும் நல்ல ஐடியாவதான் இருக்காது. இந்த மாதிரி சென்டிமெண்ட்ல எல்லாம் உங்க அம்மாவுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அதுவும் உன் கல்யாண விஷயம் அப்படின்றதுனால அழுகுன தேங்காவ நிச்சயம் அபசகுணமா நினைச்சு உன் கல்யாணத்தை பத்தி நிச்சயமா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ப்ரோ அப்படி யோசிக்கிற? மித்ரா நம்ம குடும்பத்துக்கு பொருத்தம் இல்லாத மருமகன் இந்த பொம்மை டாஸ்க் எல்லாம் வச்சு அம்மாக்கு சொல்லாம புரிய வச்ச. ஆனா அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இந்த தேங்காய் சென்டிமெண்ட்ல எப்படியாவது புரிய வச்சிடலாம் ப்ரோ. ஆமா, அது சிவலிங்க பூஜையில விபூதி நிறமாறினதுனாலதான் பார்வதி விசுவாசத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம். பார்வதியால தடவருன்னு சொல்லி ஆண்டி பார்வதிய வீட்டுக்குள்ளே வரவேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப தேங்காய் அழுகி போயிருந்தா ஆண்டி கண்டிப்பா கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க. இப்போதைக்கு இதுதான் நம்மளுக்கு வேணும். ஆமா ப்ரோ. சரி, உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. நீ என்ன பண்ற அப்படின்னா, கோவில் வாசல்ல தேங்காய் விக்கிறான் இருக்கான் தெரியுமா, அவங்க கிட்ட பக்குவமா பேசி மித்ரா தேங்காய் வாங்கும் போது அழுகுன தேங்காய குடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கான். மத்ததெல்லாம் தானவே நடந்துடும். ஓகே, டன். அப்பா, அம்மா என்ன வீட்டுக்குள்ளதான வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவுட் ஹவுஸ்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லலையப்பா. என்னால எந்த குழப்பமும் வராதுப்பா, எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டு திரும்பி வந்தப்பவே நான் உன்ன ஊர்ல கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொன்னேன். ஆனா அம்மாதான் உன்னை அவங்க கண் பார்வையில இருக்கட்டுமே சொன்னாங்க. ஆனா அவங்களே இப்ப உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னா அவங்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிடுச்சேன்னு தானே அர்த்தம். அதனால பெரிய தம்பி கல்யாணம் முடியற வரைக்கும் நீ நம்ம ஊர்ல போய் இருக்கிறது தான் எனக்கு நிம்மதி. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத, சீக்கிரமா. Oh, shit.
என்ன மேடம், ஆசியா ஆதியோட கைய பிடிக்கணும் நினைச்சு இப்படி மிஸ் பண்ணிட்டீங்க போல. ஆதியோட கைய பிடிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல மேடம். இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக ஆதியை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. உண்மைய சொன்ன மேடம், அதுக்கே என்னை இப்படி முறைக்கிறீங்க. ஷாம், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல ஆதி? தெரியாது, போன் பேசிட்டு இருந்த. என்னாச்சு ஆதி? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. டேய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்ற, ஓவரா இல்லையன்ற, என்னாச்சு ஆதி? உண்மையிலே உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது போல இருக்கே. அது வந்து ஆதி, உன்னால இவங்க படியில விழுந்து மூக்க உடச்சுக்க பார்த்தாங்க. என்னடா சொல்ற? அது வந்து இவங்க உங்க கூட கை கோர்த்து அப்படியே ஸ்டெயிலா ஜோடியா படிக்கட்டுல இறங்கி அப்படி நடந்து வரலாம்னு ஆசைப்பட்டு உன் கைய பிடிக்க வந்துருக்காங்க. நீ பிடி கொடுக்காம கைய கொடுக்காம போனதுனால இவங்க தடுமாறி படியில விழுந்துட்டாங்க. அப்படியா ஆதி? என்ன ஏதோ யோசனையில இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, என் மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் சுந்தரம் அதிகம் பாசம் உள்ளவர். அது மட்டும் இல்ல, என்ன சின்ன வயசுல தூக்கி வளர்த்திருக்காரு. இந்த சமயத்துல சுந்தரமும் நம்ம கூட கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. மச்சான், பார்வதிய கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். இவன் எந்த நேரத்துல என்ன பிளான் பண்றா நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. நல்ல விதமா தான் யோசிச்சிருக்க. நீயே சுந்தரத்துக்கு போன் பண்ணி வர சொல்லு, சுந்தரத்தையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்ஸ் மா. பெரிய தம்பி கூப்பிடுறாரு. இந்த சைன் கிளாக்க இப்பதான் காத்து வச்சேன், அதுக்குள்ள பெரிய போன் பண்றாரு. சொல்லுங்க பெரிய தம்பி. சுந்தரம் எங்க இருக்கீங்க? அது வந்து ஒரு விஷயமா, நான் வெளியில போய்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் பெரிய தம்பி? என் கல்யாண விஷயமா எல்லாம் கோயில் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வர முடியுமா? சரிங்க, நான் வரேன். எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? பக்கத்துல தான் இருக்கேன். ஆட்டோ திருப்புங்க, வண்டியை திருப்புங்க, வண்டியை திருப்பிட்டேன். சீக்கிரமா வரேன், பக்கத்துல தான் இருக்கேன், சீக்கிரமா வந்துடுவேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி. பக்கத்துல தான் இருக்காரா? இப்ப வந்துருவாரு. வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அது வந்துமா, பார்வதிக்கு யூஸ் ஆகாத பழைய துணிமணிகள்லாம் இருந்தது, அதையெல்லாம் ஏதாவது ஹோம்ல கொண்டு போய் கொடுக்கலாம்னு போய்கிட்டு இருந்தம்மா. நல்ல காரியத்துக்காக தான் போயிட்டு இருந்தீங்க. நாங்களும் நல்ல காரியமா தான் கோவிலுக்கு புறப்பட்டு இருந்தோம். ஆதி உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டான், அதுக்காக தான் உன்ன போன் பண்ணி வர சொன்னோம். நல்லதுமா. மித்ரா ஆண்டி, கார்ல ஏறு. சரிங்க ஆண்டி. என்னாச்சுமா? புது செப்பல் ஆண்டி, அத கால கடிக்குதா? ஓ, சரிங்கம்மா. பார்வதி, ஒரு நிமிஷம் அம்மா, நான் சொல்றது சரிதானே? ஆமா. ஆமா மித்ரா,
நீயே உன் செருப்பை கொண்டு போய் வச்சுட்டு வேற செப்பல் போட்டுட்டு வா. சரிங்க ஆண்டி. ஆதி மாமா பெரியத்த முன்னாடியே மித்ராவை இந்த வாங்கு வாங்குறாரு. மித்ராக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும். போட்டுக்கிட்டியா? போட்டுக்கிட்டேன். போலாமா? சின்ன தம்பி கூப்பிடாருமா? என்னன்னு கேளு சுந்தரம். ஹலோ சின்ன தம்பி, சொல்லுங்க. சுந்தரம், என்னோட ஃபைலை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ரெட் கலர்ல இருக்கும் டேபிள் மேல, அதை எடுத்துட்டு ஆபீஸ் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா? ரொம்ப அர்ஜென்ட். சரிங்க தம்பி, உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சுந்தரம், தேங்க்யூ. அம்மா, சின்ன தம்பி ஃபைலை மறந்து வச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டாராம். ரொம்ப அர்ஜென்டா, சீக்கிரமா எடுத்துட்டு வர சொல்றாருமா. சரி, நீ அந்த ஃபைலை எடுத்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு சுந்தரம். சரிங்கம்மா. பார்வதி. அம்மா, உன்ன மாதிரி பழத்தை கட் பண்ணி எனக்கு விளக்கு ரெடி பண்ணலாம் தெரியாது. நீ விளக்கு ரெடி பண்ணு, நான் போய் யாராவது சுண்டல் பொங்கல் குடுக்கறாங்களான்னு பாத்துட்டு ஓடி வந்துடுறேன். சரி. பார்வதி. அம்மா, விளக்கு ரெடியா? ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கம்மா. சீக்கிரம் ரெடி பண்ணு பார்வதி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விளக்கெல்லாம் போட்டாகணும், பூஜையும் வேற பண்ணணும். சரிங்கம்மா. ஏய், ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு பார்வதியை கூட்டிட்டு வந்துட்டு நீ எங்க சுத்திட்டு இருக்க? அது யாராவது கோயில்ல பொங்கல் சுண்டல் தரேன்னு சொல்லிருப்பாங்க, அதை வாங்க போயிருக்கான் ஆன்ட்டி. ஆமா, இல்ல இல்ல, இது சாமி காரியம் இல்லையா? அதான் சாமி கும்பிட்டு வேலை பாக்கலான்னு சாமி கும்பிட போயிருந்தேன். முதல்ல உட்கார்ந்து வேலையை பாரு. சரிங்க. சாமி கும்பிட போனால நூத்தி எட்டு விளக்கு இருக்கு. அப்படியா? சரி பார்வதி, நான் போய் அத்தைகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. நூத்தி எட்டு விளக்கும் ரெடிமா. தட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போலாம். மித்ரா ஆண்டி, அந்த தட்டில் இருக்கிற விளக்கெல்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க ஆண்டி. வா. ஆ
தீப்பெட்டி எங்க இருக்கு? இந்த பார்வதி என்னம்மா, நீ ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி கொடு, மத்த விளக்கெல்லாம் நான் ஏத்திக்கிறேன். சரிங்கம்மா. மத்த விளக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறமா. வேண்டாம் பார்வதி, மித்ராவே அவ கையாலேயே எல்லா விளக்கையும் எடுத்துட்டு வந்து ஏத்துட்டோம். வா மித்ரா. மத்தவங்க வச்ச விளக்குல இருந்து நம்ம ஏத்த கூடாது, அது அவங்க ஏத்துற மாதிரி ஆயிடும். மத்தி இப்படி இருக்கா? இந்தாங்கம்மா. தேங்க்ஸ். இந்தா. தேங்க்ஸ்மா. சரிங்க, வாடி போலாம். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சு அப்படின்றாட்டி. ஒருத்தர் ஏத்தின விளக்குல இருந்து இன்னொருத்தர் விளக்கு ஏத்தனா, அது அந்த முதல் விளக்கு ஏத்தி வச்சவங்க ஏத்தின விளக்கு மாதிரி ஆயிடும் சொன்னாங்கல்ல. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.